டாஸ்க் நம்ம பாக்குறது வந்து ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் என் அலாய் பர்சன்டேஜ் ஆஃப் என் அலாய் வந்து கொடுத்துருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் லெக் லெக் வந்து அந்த அலாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படிங்கிறது டேபிள் கால் கொடுத்துருக்கு. ஹியர் யூ ஆர் கிவன் எக்ஸ் வேல்யூ அண்டு ஒய் வேல்யூ அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் விச் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு 84. எக்ஸ் 84 இருந்தால் அந்த டெம்பரேச்சர் என்ன, டீயோட வேல்யூ வந்து என்ன, தட் மீன்ஸ் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 84 எங்கே இருக்கும், 84 வந்து இந்த டேபிள் கார்டில் லாஸ்டாக இருக்கு. அதில் லாஸ்டாக வர்றப்போ நம்ம எந்த இது இருப்போம், பேக்வேர்டு நியூட்டன்ஸ் பேக்வேர்டு இன்டர்பிரஷன் ஃபார்மில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார்தர் கன்சிடரிங் பேக்வேர்டு டிஃபரன்ஸ் டேபிள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ பேக்வேர்டு டிஃபரன்ஸ் டேபிள்ங்கிறப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து அந்த ஃபார்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது தான். இதுலேருந்து இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். எகேன் அண்ட் எகேன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இதுலேருந்து 204-180 இந்த சைன் மட்டும் தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே எப்படி ப்ளஸ் 4 வருது அப்படின்னா இதே இதே எடுக்கிறோம். ஏற்கனவே ஒரு 2 இருக்கு, தென் நம்ம மைனஸ் பண்ணுறதுல ஒரு மைனஸ் போடுறோம், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ இந்த இடத்துல வந்து 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். அது இதுவும் அப்படிதான், இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 0-4 அப்படிங்கிறப்போ -4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது வந்து ஃபார்முலா பேக்வேர்டு, பேக்வேர்டு அப்படிங்கிறப்போ ப்ளஸ் வரும். இதே ஃபார்வேர்டுனா n-1 அப்படி வரும், பேக்வேர்டு அப்படிங்கிறப்போ ப்ளஸ் வரும். இந்த ஃபார்முலாவில் இது வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும் இல்லையா, பேக்வேர்டு அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூவை நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். இதோட ஒவ்வொரு வேல்யூ நான் எடுத்து எழுதிக்கலாம். ஒய்யன்னா 304, இது வந்து 28, இந்த 2ங்கிறது நெப்ரான், இது வந்து டெல்டான் படிக்கிறது எப்படி படிக்கணும், நெப்ரான். ஸோ நெப்ரான் ஸ்கொயர் 1y1 இருக்கு, அடுத்தது நெப்ரான் க்யூப் 0 பவர் 4 0, தென் பவர் 5 வந்து 4. இதோட வேல்யூ நம்ம இந்த ஃபார்முலாவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இந்த வேல்யூவில் எடுத்துருக்கோம், 304 இந்த இதுக்கு 304, தென் 28, தென் இந்த 2, இங்கே இருக்கிற 2 எடுத்துருக்கோம். அடுத்தது 0ங்கிறதுனால அந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதல, அப்படியே வெறும் 0 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இங்கே லாஸ்ட் என்ன இருக்கு, 4. இந்த n வந்து எப்படி வருதுன்னு இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு xn+n5=84. 84 அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே இருக்கு, அப்போ ஈக்குவல் பண்ணிட்டு எத்தனை வந்து எங்கே பார்க்கணும், அந்த டேபிள் காலத்தில் லாஸ்ட்ல பார்க்கணும், ஏன்னா பேக்வேர்டு அப்படிங்கிறப்போ எண்ட் ஆஃப் த காலம் வந்து பார்க்கணும். ஸோ 90-10 அப்படிங்கிறது அந்த ஈக்குவல் இன்டர்வல், ஒவ்வொருக்கும் இடையில வரக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஓ இந்த டேபிள் இருக்குல்லையா, நான் கூட அழிச்சிட்டேன்னு இருக்கேன், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வர கேப் 10-10 இருக்கு. ஸோ அங்கே 10 எழுதிட்டு இந்த -0.6 ஓட வேல்யூ இந்த இடத்துல எழுதிருக்கோம். இதோட கால்குலேஷன் இங்கே இருக்கு, 304 இங்கே 16.8 இங்கே ஏற்கனவே இருக்கு, இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். எல்லாமே ஜஸ்ட் நியர் கால்குலேஷன் தான், இது இது கேன்சல் பண்ணிட்டு. ஸோ அந்த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலாய் இதனுடைய ஈஸ்ட் 286.86%, இதில் வந்து 84% லெட் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த அல்லாயில் 84% லெட் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட மெல்டிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்கு. ஸோ 286.86 இருக்கு.